பண்றதுன்னு சொல்லிட்டு ஜங்ஷன் வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்கிங் இருக்கிற பைப் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஜங்ஷன் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி சேம் மெத்தட்ல இந்த இடத்துல போர்வே ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கமிங் வந்து டிவி போகுது, இந்த சைடு இந்த சைடு சுவிட்ச் பாக்ஸ் போகுது, கீழே இந்த சைடு சுவிட்ச் பாக்ஸ் போகிறது ரெண்டுமே பிரிச்சிருக்கோம். அதனால இந்த இடத்துல போர்வே ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மெஷர் பண்ணி ஜங்ஷன் வச்சு மெஷர் பண்ணி அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போர்வே ஜங்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இது வந்து இந்த சைடு ஒரு சுவிட்ச் பாக்ஸ்க்கும் இந்த சைடு ஒரு சுவிட்ச் பாக்ஸ்க்கும் அந்த சைடு ஒரு பாக்ஸ் கனெக்ஷன் போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் பாக்ஸில் இருந்து மேலே எடுத்து ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு வந்து காலிங் கால் வர்றதுக்கும் ஒரு சைடு வந்து டியூப்லைட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் வச்சுருக்கோம். இது வந்து சீலிங் ஹவுஸ், இது வந்து டியூப்லைட் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல வைப்பாங்க. இது வந்து டியூப்லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து ரவுண்ட் பிளாக்கு, அந்த சைடு வந்து ஒரு ஒன் வே ஜங்ஷன் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து நம்ம வந்து காலிங் கால் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு கொடுத்துருக்கிற ஒன் வே ஜங்ஷனில் வந்து ஒரு லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒரு ஒன் வே ஜங்ஷனில் ஒரு த்ரீ வே ஜங்ஷனுக்கு மேலே ஒரு ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு லேம்ப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒயரில் உள்ள லைனில் ஃபுல்லாக இழுத்து கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் இந்த லேம்பில் வந்து ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம ஸ்க்ரூ பண்ணக்கூடாது. ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான் ஸ்க்ரூ பண்ணணும். அது வந்து ஒரு 75% தான் ஸ்க்ரூ பண்ணணும், ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம இதில் ஒயரை உள்ள வந்து கனெக்ஷனை எடுக்கும்போது ஏதாவது ஒயர் வராமல் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயர் உள்ள விட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஒயரிங் பண்ணிக்க வரைக்கும் இது எதையுமே வந்து கிளாம்பு வந்து ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது. டிபி பாக்ஸில் எம்சிடியும் இஎல்சிடியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக நம்ம வந்து நாலு பாக்ஸ் வச்சுருக்கோம். நாலு பாக்ஸுக்கும் நம்ம செப்பரேட்டாக தனித்தனியாக ஒரு எம்சிடி வச்சுக்கலாம். அதே மாதிரி மொத்தமாக இந்த டிபி பாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டபுள் போல் எம்சிடி வச்சுக்கலாம்.
அதேமாதிரி இந்த எல்லையும் டேப் பண்ணிக்கிறோம். டேப் பண்ணிட்டு இப்போ மெயின்ல இருந்து இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டு இந்த எம்சிடிக்கு போகணும். இப்போ மெயின்ல இருந்து வந்து கனெக்ட் பண்ண போறோம். எனர்ஜெட்டிக்ல பாத்தீங்கன்னா நாலு டெர்மினல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் இன்புட், வீடியில இருந்து வர ஃபேஸ் இன்புட், நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் இன்புட், அடுத்து வந்து நியூட்ரல் அவுட்புட், லாஸ்டா இருக்குறது வந்து ஃபேஸோட அவுட்புட். இப்போ நாம அதல கனெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து எடுத்து ஃபியூஸ் கேரியருக்கு கனெக்ட் பண்ணுவோம்.
இவ்வளோ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏர் டு ஏர் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஏர் டு ஏர் எடுத்துக்கிட்டோம். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு வாசலுக்கும் ஒரு வாசலுக்கு தான் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணணும். இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீவ் எடுத்து ரவுண்டாக ரிங் மாதிரி பண்ணி முடிஞ்சு டேப் அடிச்சு இந்த மாதிரி ரவுண்டில் மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒயரை வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மேலே கொஞ்சம் சுற்றணும். இப்படி சுற்றுறோம்னா அது வந்து ஒயர் கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒயர் லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சு கனெக்ட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா ஃபியூச்சரில் நாம் இந்த ஒயர் கட் பண்ணி மறுபடியும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒயர் வந்து பத்தாமல் போகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். எடுத்து லெஃப்ட் சைடில் வச்சு இதை வந்து நீங்கள் வந்து எம்சிபியில் இப்போ கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு இந்த எஃப்ஐ மட்டும்
ஜாயின் பண்ணிட்டு எத்துல வந்து கடைச்சிருக்கோம். Thank you.